ஹலோ எவ்ரிவன், நான் நவீன் குமார். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து கிச்சன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வால்ஸ் எல்லாத்தையும் வந்து பிரேக் பண்ணி எடுத்துட்டோம். இது வரைக்கும் வால் இருந்தது, இப்போ இந்த வால் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் வந்து அந்த சைடு வந்து போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு டியூப் லைட் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த சைடும் இந்த சைட்லாம். திருப்பி இந்த லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏசிக்கு இதில் இருக்கிற லைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுவே வந்து பார்த்திங்கன்னா அப்டே ஷிஃப்ட் பண்ணுறோம். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அப்டே ஷிஃப்ட் பண்ணுறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரானைட் கவுண்டர் டாப் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே வைக்கிற ஒரு கிரானைட் மட்டும் இதில் வந்து ஒரு டைனிங் டேபிள் மாதிரி ஒரு கிரானைட் வரும். மீதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எலக்ட்ரிக்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு போர்டு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிம்னிக்கு வந்து ஒரு லைன், இங்கே சிம்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் வந்து இங்கே எடுத்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அங்கே ஒரு ரெண்டு பைப் லைன் இருக்குது. அந்த ரெண்டு பைப் லைன் இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் பண்ணி பாக்ஸ் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டருக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸிக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜோட கனெக்ஷன். எல்லாத்தையுமே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வரணுன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த வாட்டர் லைனான்றது வந்து இதுவும் எடுத்துருவோம். ஏன்னா ஆர்ஓ சைட் ஆர்ஓலாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட்லேருந்து தான் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு வந்து லைட்ஸ்லாம் வந்து ஆன் பண்ணுற மாதிரி ஆஃப் பண்ணுற மாதிரி இல்லை கொடுத்துருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வாஷிங் மிஷினுக்கு, சாரி இங்கே வந்து டிஷ்வாஷர் வரும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வரும். அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அதுவே திருப்பி அதுவே யூஸ் பண்ணிடுவோம். இங்கே இருக்கிற பைப் லைன் வந்து இதெல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்றிடுவோம். எல்லாமே மாற்றுறதுக்கப்புறம் ஒரு வாட்டி வீடியோ போடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓக்கு ஆர்ஓக்கு தனியாக வந்து இங்கே லைன் கொடுத்துருவோம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு க்ளீன் பண்ணால் தான் ஓரளவுக்கு வந்து புரியும். ஆனால் ரப்பீஸ் இருக்கும்போது வந்து அந்தளவுக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். பட் என்னென்னா ரப்பீஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி திருப்பி இந்த வாட்டி ப்ளம்பிங் ஒர்க் வந்து பண்ணும்போது வீடியோ போடுறேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடுவோம். எடுத்துட்டு பாக்ஸ் அடிச்சுட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா லெக் வரும். லெக் வந்துச்சுனாலும் கொஞ்சம் ஹைட் வந்துடும். இதெல்லாம் வந்து எடுத்துட்டு நம்ம ஃபுல்லாத்தையும் ப்ளைவுட்லேயே ப்ளைவுட்டுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் வந்து போடுற மாதிரி வரும். இங்கே இருக்கிற லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட்லேருந்து லைன் எடுத்திருக்கோம். லைன் எடுத்துட்டு இங்கேருந்து ஒரு ஜங்ஷன், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒயர்லாம் எடுத்துட்டோம். திருப்பி இதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஒன்று வேணா கூட அப்படியே விட்டுடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓக்கு வந்து பேக் சைடு வந்து வாட்டர் பைப் லைன் விட்டுருக்காங்க. திருப்பி வந்து ஆர்ஓ வந்து உள்ளுக்குள்ளே வச்சதுனால இது மட்டும் க்ளோஸ் பண்ணி இதுக்கு மட்டும் தனியாக லைன்லாம் எடுத்துருவோம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.